சோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரரை பொற்று நேத்து நைட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைட்டில் பாத்தீங்கன்னா எரர் ஸ்குவாட்டர் அப்படின்னு வச்சிருப்பேன். இந்த படத்துல எதுவும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து முடிக்கல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட நிமிஷம் பாத்தீங்கன்னா 2:29 படம் பாத்தீங்கன்னா பேச கூட வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். படத்தை அவ்வளவு வர்ணிச்சுக்கிட்டே போகலாம், எந்த இடத்துலயும் நம்ம போர் அடிக்கல, எந்த இடத்துலயும் லேக் ஆகல, என்னடா அப்படின்ற அளவுக்கு எதுவுமே நமக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சுதா குங்கரா மேம், அவங்களோட டைரக்ஷன்ல நம்ம சூர்யா சார் நடிச்ச அண்டு அபர்ணா பாலமுரளி இவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆப் வந்து சொல்லி ஆகணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங் நடிப்பின் நாயகன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டு இருக்காருயா. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேமை தனித்தனியா தக்காளி தெரிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம சூர்யா சார் வந்து கொடுத்துருந்தாரு. அதையும் தாண்டி அபர்ணா பாலமுரளி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பா சூர்யா சாருக்கு நிகரா வந்து அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட நடிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து நம்ம ஜீவி பிரகாஷ் போட்டு நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப ஏத்துவாரு பாருங்க. வேற லெவல் ஒரு சிம்பிள் மேன் ஸ்டோரி. ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு பையன், லோ காஸ்ட் உள்ள ஒரு பையன், அவனோட ஒரு எய்ம் அப்படின்றது எல்லாரையும் உருவா அப்படின்ற அளவுக்கு ஃபிளைட்ல பறக்க வைக்கணும். எவன் பெரியவன் கீழவன் கீழ இருந்து நம்ம மேல பாத்துட்டே இருக்கோம். நான் கூட நினைச்சிருக்கேன் பர்சனலா நம்மனா என்னைக்கிடா ஃபிளைட்ல போறோம் அப்படின்ற அளவுக்கு அதை உடச்சு எரிஞ்ச அளவுக்கு இந்த படம் நமக்கு ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா சொல்லணும். நம்மளும் போலாண்டா அப்படின்ற அளவுக்கு நமக்குள்ளேயே அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் அப்படின்றத வந்துச்சு அப்படின்னா சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நம்ம சூரரை பொற்று. சூர்யா சாரோட கேரியர் அப்படின்றது வேற லெவல்ல போயிருச்சு, அது ஆல்ரெடி தெரியும். பட் நான் போன முன்னாடி வந்த 4 படங்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு லோ டவுனா இருந்திருந்தாலும் இந்த படம் ஹேட்டர்ஸுக்கு ஒரு பெரிய சூத்தம் மூடிட்டும் முன்னாடி மூடிட்டும் போற அளவுக்கு தான் அந்த படம் வந்து பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. மாற்றுக்கருத்து யாரும் சொல்லவும் முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த சூரரை பொற்று இருந்துச்சு அப்படின்றது மாற்றுக்கருத்து கிடையாது. வில்லன் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த படத்துல எந்த விதமான ஃபைட்டும் இல்ல, பாட்டு அப்படியே படத்தோடய சேர்ந்து போயிடும் அப்படின்ற அளவுக்கு அந்த படம் மூவ் ஆச்சு. தவிர்த்து இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம தனித்தனியா எடுத்து வச்சோம் அப்படின்னா நேஷனல் அவார்டுன்னு அவங்க அப்பா விட்டு சொத்தா எடுத்து கொடுங்கடா சூர்யா சார் இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சூர்யா சார் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அபர்ணா பாலமுரளி அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஜிவி பிரகாஷ் சார் வார்த்தையே இல்லை, பேசாம நடிக்கிறத விட்டுவிட்டு மியூசிக்ல மட்டும் கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெவல் அப்படின்றது வேற லெவல் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. சுதா குங்கரா மேம் அடுத்து டிமாண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து யாரோட பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எரர் ஸ்வாட்டர் அப்படின்னு வச்சதுக்கு காரணம் சூர்யா சார் ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு கதற கதன்னு கதருங்க, ஊர்க்குருவி பறந்தாகாது அப்படின்னு சொல்லி யார் வேணா சொல்லலாம். ஆனா அது உயர உயர பறந்துகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து கீழே ஒரு தடவை முழுகாது அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க சூரரை பொற்று படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் இந்த 3 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிக்க வேண்டியது ஒரு சிச்சுவேஷன். இல்லாட்டி இந்த படத்தை ஒவ்வொரு ஃப்ரேமா வர்ணிச்சுக்கிட்டு இந்த ஒரு சீன்ஸ்னா அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும். பட் என்னால முடியல, சில சீன்ஸ்னா அழுதுட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இப்படின்னு சொல்லி படத்தை பேசிக்கிட்டே போலாங்க, நிறைய பேசலாங்க. படத்தை பாருங்க. நன்றி.